சென்னை வேலப்பன்சாவடியில் உள்ள ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரியில் எத்தோஸ் 6.0 என்னும் தலைப்பில் 3 நாள் கருத்தரங்கு இன்று துவங்கியது. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் ஏசி சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கை தமிழக கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். இதில் மருந்து நெறிமுறைகளும் அதனை மக்களிடம் எளிதாக எடுத்து கொண்டு செல்லும் விதம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்நிலையில் நிகழ்ச்சியில் பேசிய கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், திருப்பதியை தொடர்ந்து பழனி பஞ்சாமிர்தத்திலும் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்படுவதாக பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார்.